फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वह ना सत्तान हेल्थी लेडीस के तेवान फ्यूचर लेडीस के रोम यूस आगे और ईटमें इतना उलंदी इत वज अटंड पड़ेव अयस कुछ नम्बर को सतान और आहार अद्क नम पाक उलंदी एद पड़ा குழந்தைகளுக்கு வந்து இடுப்பெலும்பு பலமாக இருக்கும். அந்த குறுக்கிழம்பு இருக்கு இல்லையா, அந்த பெயின் வரும். எப்போவுமே நம்ம மாதம் மாதம் வந்து அந்த மென்சஸ் டைம் இருக்கும், அப்போ அந்த குறுக்கிழம்பு வழியாக வராமல் இருக்கிறக்கும் முட்டி வலி, கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு நல்ல பலமாக இருக்கு, எலும்பு பலமாக இருக்கு. இப்போ நம்ம கொடுக்குற இந்த உளுந்தங்களி தான் அவங்க டெலிவரி சமயத்தில் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதை வந்து மறக்காமல் ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைகளுக்கு கொடுங்க. லேடிஸும் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கோங்க. இது முழுக்க நல்லெண்ணெயில் செய்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம இதுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், உளுந்தங்களி நம்ம தயாரிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு டம்ளர் உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து அரை உளுந்து கிடச்சிருக்கு. வெள்ளை உளுந்தில் பண்ணலாம், ஆனால் கருப்பு உளுந்தில் பண்ணுறது இன்னும் சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் கருப்பு உளுந்தில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதுக்கு தேவையானது என்னென்னா, வெள்ளம். வெள்ளத்துக்கு பதில் நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டுமே ஒரே பலம் தான். கருப்பட்டி இன்னும் கொஞ்சம் சத்து மிகுந்தது. அடுத்தது அதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் பச்சரிசி. அப்புறம் நம்ம பொங்கலுக்கு போடுற பாசிப்பருப்பு, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மணத்துக்காக, அந்த ஸ்மெல்க்காக 2 ஏலக்காய் போட போகிறேன். இதை பொடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையானது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் இதுக்கு மெயின். இது நல்லெண்ணெய் இல்லாமல் செய்யாதீங்க. நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக வேணும். ஜிஞ்சிரி ஆயில்னு சொல்லுவாங்க இது. அப்புறம் அதுக்கு தேவையானது தண்ணி, இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் நான் வந்து இரும்பு கடாயி வச்சுருக்கேன். எப்போவுமே இரும்பு சட்டியில் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து நான் இந்த உளுந்து பருப்பை போட போகிறேன். இது வந்து நல்லா சவக்க வறுக்கணும். அந்த ஸ்மெல், உளுந்து ஃப்ரை ஆகிற ஸ்மெல் நல்லா வரும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறும் சட்டியில் நீங்கள் போட்டு இதை ஃப்ரை பண்ணணும். இது பாருங்கள், இது நல்லா சிவக்க வறுத்தாச்சு. நல்லா ஸ்மெல், சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பச்சரிசியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கருப்புளுந்து, பச்சரிசி, பாசிப்பருப்பு மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன், நல்லா கலர், கருக்க வேண்டாம், நல்லா அந்த ஃப்ரை ஸ்மெல் வர அளவுக்கு கருத்து ரொம்ப. 2 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒன்றாவே மிக்சியில் போட்டுக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் போடுங்க, சூடோட போடாதீங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கடாயில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைக்கணும். அதாவது கம்பி பதம் வர வேண்டாம், இது வந்து தண்ணியில் கலந்தா போகும். அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வறுத்து வச்ச கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு, அப்புறம் அரிசி, அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம தண்ணியில் கரைக்க போகணும். ஓகே, இது வந்து சத்து மாவோட டேஸ்ட் ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல். இப்போ இதை வந்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும். கரண்டியில் கரைக்காதீங்க, ஏன்னா கெட்டி இல்லாமல் கரைக்கணும். நல்லா கை வச்சு இந்த பவுடரெல்லாம் நல்லா தண்ணியில் கரையணும். கட்டி கட்டியாக போட்டுறாதீங்க, கட்டியாக வரும். இது நல்லா அல்வா பாதத்துக்கு நம்ம கிண்டணும். அதனால இது தண்ணி மாதிரி கரைக்கிறது நல்லது. இப்போ அந்த வெள்ளம் வந்து தண்ணி கூட நல்லா கரைஞ்சிருச்சு. ஓகேயா, இப்போ நம்ம அதை கரைச்சி வச்ச பவுடரை அப்படியே போடுறோம். இதில் என்னென்ன கலந்துருக்கு, பாசிப்பருப்பு, உளுந்து, அப்புறம் பச்சரிசி, இது ஏலக்காய், இதெல்லாம் அந்த வெள்ளப்பாகோட போட்டு நல்லா அல்வா பாதத்துக்கு கிண்டி விடுவோம். இப்படியே கலந்து விடுங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. இவ்வளோ பேருக்கு
நம்மள நல்ல கை விடாம கிண்டிட்டே இருக்கணும். இது நல்ல தண்ணி வச்சி அல்வா பதத்துக்கு வரப்போ நம்ம நல்ல ஊத்தி இறக்கணும். பாருங்க இப்ப இது வந்து தண்ணி எல்லாம் வச்சி அல்வா பதத்துக்கு வந்துச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் ஊறுது பாருங்க. நம்ம உருட்டம்ல தான் உளுந்து எடுத்தோம், ஆனா எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்களா அரைச்சு. இது கூட பாசி பருப்பு பச்சரிசி எல்லாம் சேர்த்துப்போம். ஸ்மெல் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இது நல்லா இதுவாகி வரும்போது நம்ம இப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாவு கூட இந்த நல்லெண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். கைவிடாம கிண்டுங்க, ஏன்னா சட்டியில வந்து இது அடி பிடிச்சோம். அதனால நம்ம கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த நல்லெண்ணையும் மாவும் உன்னோட ஒண்ணு நல்லா ஷேர் ஆகும். அப்பதான் இது நல்லா டேஸ்டா இருக்கும். தயவு செஞ்சு வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கு முதல் நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. இது உடம்புக்கு பயங்கர பலம், கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும், இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது, கால் வலி முட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மறக்காம எல்லாரும் பண்ணுங்க, தவறாதீங்க. என் வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பன்னீர் 65 பண்ணியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் லைக் கொடுங்க. ஓகே பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் நல்லா அல்வா பண்ணதுக்கு இன்னும் நல்லா உருண்டு வரணும். சட்டியோடு அந்த ரவுண்டாக உருண்டு வர ஸ்டேஜில் தான் நம்ம இறக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்க போகிறோம். பாருங்க இப்போ நான் சட்டியிலேருந்து நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு வந்தோடனே எடுத்துட்டேன். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த உளுந்து கையை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் பதம், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லெண்ணெயோடது இருக்குது. நீங்கள் தேவைப்படும் போது இது எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். டெய்லி இப்போ டெய்லி வந்து குழந்தைங்க ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடணும். அது வந்து அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரே முட்டை சாப்பிட கொடுத்துடாதீங்க. ஒரு உருண்டை, இது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். குழந்தைங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இது ஒரு உருண்டை சாப்பிட கொடுக்கலாம். காலையில் நைட்டு மத்தியானம் எப்போ வேணால் இது சாப்பிடலாம். உணவுக்கு பின்னாடி உணவுக்கு முன்னாடி எப்போ வேணால் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம். அதனால் எப்போ வேணால் இது கொடுக்கலாம். இது கொடுக்குறதுக்கு நேரம் காலம் இல்லை. ஆனால் இது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். டெய்லி 2 உருண்டை கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியானது, கர்ப்பப்பை பலப்படும், எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். அதனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. லேடிஸ் மெயினாக சாப்பிட்டு பழகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.